எல்லாருக்கும் வணக்கம். வாட்ச்மேன் வந்து நேற்று ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் வந்து ஒரு சின்ன கிட்ஸ் ஸ்கூலில் வந்து ஸ்பெஷலாக வந்து அவங்கள கூப்பிட்டு ஒரு 300 கிட்ஸ் வந்து போட்டு காமிச்சோம். ஸோ பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ், ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. இந்த சம்மரில் கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இப்போ எங்ககிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டு வாட்ச் த ஃபிலிம். நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து என்கொயரிஸ் வந்துருக்கு, தே வாண்ட் டு வாட்ச் அப்படின்னு. ஸோ இந்த சம்மருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு கிட்ஸ் ஃபிலிமாக, அந்த ஒரு அனிமல்ஸ் ஃபிலிம், டாக் ஃபிலிம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஒரு நல்ல ஒரு டாக் அனிமல்ஸ் ஃபிலிமாக கிட்ஸுக்கு ஒரு சம்மர் ஒரு நல்ல ஒரு த்ரில்லராக அமைஞ்சிருக்கு. இது இல்லாமல் இன்றைக்கி மார்னிங் வந்து பொள்ளாச்சியில் நம்ம நடந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம், திருப்பி 2 நாள் முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம், ஒரு சின்ன ஒரு தற்காப்பு மெட்டீரியல்லாம் வந்து சிசிடிவி கேமராஸ், ஒரு 50 சிசிடிவி கேமராஸ் வந்து போலீஸ்க்கு வந்து பொள்ளாச்சியில் கிஃப்ட் பண்ணியிருக்கோம். வாட்ச்மேன் சார்பாக அருண்மொழி மாணிக்கம் சாரும் பிடிஎஸ் சாரும் வந்து பொள்ளாச்சியில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன ஒரு கண்காணிப்பாக, ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுடைய ப்ரிகாஷனரி மெஷராக எங்கள் சைட்லேருந்து ஒரு சின்ன முயற்சி. ஸோ சம்மருக்கு இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கிட்ஸு ஃபேமிலியோட டெஃபினட்டாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஆல்ரெடி கிட்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே வீடியோஸ் வந்துட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதில் சமூகத்துடைய சீர்கேடு காரணமாக இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை, என்ன பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது தெரிலங்க, சில பேர் அது ஒரு மனநோயின்னு நினைக்கிறேன் நான். அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஒரு ஒர்ஸ்டான ஒரு விஷயம். எப்படி இவங்களுக்குலாம் அதுக்கான ஒரு மன தைரியம் வருதுன்னே தெரில. இவங்கெல்லாம் வந்து அது ரொம்ப ஒரு மோசமான மனநோயின்னு தான் நினைக்கிறேன். நம்ம வந்து ரொம்ப ப்ரிகாஷனாக இருக்கணும். அண்ட் அதுக்கான நம்ம பேரண்ட்ஸே வந்து அதுக்கான சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லி அனுப்பணும். இது வந்து இது ஓகே, இது சரி, இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்கூல்லையும் ஸ்பெஷலான கிளாஸஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், நீங்கள் திரைப்படத்தில் இருக்கீங்க, தொடர்ந்து பெண்களை வந்து ஒரு கேலிச்சித்திர மாதிரி பயன்படுத்துகிற சினிமாவும் இந்த மாதிரி ஒரு பாலியலுக்கு ஒரு காரணமாக நினைக்கிறேன். டெஃபினட்டாக அதுவும் ஒரு ரீசனுங்க, டெஃபினட்டாக ஒரு ரீசன் நினைக்கிறீங்களா? நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வரோம். இந்த படம் வந்து கம்ப்ளீட் யூ சர்டிஃபிகேட் ஃபிலிம். இது வந்து ஒரு கிட்ஸ்க்கான ஃபிலிம். நீங்கள் உங்கள் கிட்ஸ் தைரியமாக கொண்டு போய் கூப்பிட்டு காமிக்கலாம். டெஃபினட்டாக அதுதான் சொல்கிறேன். இப்போ நான் சினிமாலே அது வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக வந்து அதுவும் ஒரு ஒரு அது ஒரு ரீசன், டெஃபினட்டாக ஒரு ரீசனாக நம்மளை வந்து ப்ரிகாஷனாக இருக்கணும். அந்த மாதிரி வராமல் இருக்க நம்ம தவிர்த்துக்கலாம், டெஃபினட்டாக தவிர்த்துக்கலாம். இது வந்து ஒரு யூ சர்டிஃபிகேட் ஃபிலிம். உங்கள் ஃபேமிலியோட கிட்ஸோட நீங்கள் தைரியமாக போய் பார்க்கலாம். நீண்ட நாட்களாக பாலியல் கல்வியை வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க, கல்வியாளர்களும் நல்ல ஆலோசகர்களாக வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அரசுன்றது இந்த பாலியல் கல்வியை புறக்கணிச்சிக்கிட்டே இருக்காங்க. இது போன்ற கல்விகள் இருக்கப்ப வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இந்த மாதிரி பெண்களை எப்படி பார்க்கணும், குழந்தைகள் எப்படி பார்க்கணுன்ற அந்த அறிவு வரும். ஆனால் இதை நடைமுறைக்கு கொண்டு வராமல் ஒரு சிக்கல் இருக்குது, சிக்கல் இருக்குன்னு கொண்டு. ஆக்சுவலி ஃபாரினில் வந்து எஜுகேஷனில் வந்து இது ஒரு டெஃபினட்டாக ஒரு சப்ஜெக்டாகவே எடுத்து பண்ணுறாங்க. நம்மளுடைய அரசு அதை எடுத்து பண்ணணும்னு நான் வலியுறுத்துறேன். இல்லைங்க, செக்ஷுவல் எஜுகேஷன், குட் டச் என்ன, பேட் டச் என்ன, இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து தெரியும். ஸோ நம்மளே வந்து இப்போ அதோடைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் வந்து அரசு டெஃபினட்டாக இதுக்காக எடுக்கணும்னு நான் நம்புகிறேன். குழந்தைங்களுக்கு எடுத்து பிரச்சனை இல்லை, இப்போ வளர்கிற அந்த கல்லூரிகளிலோ. ஆமாங்க, உங்கள் ஹைஸ்கூல் எஜுகேஷன், எஜுகேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்களை எஜுகேஷன்லேருந்தே அது வந்துருச்சுன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லோருடைய ஒரு லைஃப் ஸ்டைல்லையும் அது வந்து வந்துடும். ஸோ அதனால் எஜுகேஷன்லேருந்தே அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைகளுக்கு, இந்த பாலியல் வன்புணர்ச்சிகளுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரு ஊரில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அந்த வெளியில் வர்றது. இந்த வெளியில் வராத நபர்கள்லாம் அதிகமாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த மனநோயின்றதுனால கண்டுபிடிச்சது பிறகு தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் முன்கூட்டி இதை அறியறதுக்கான ஏதாவது திட்டங்கள் இல்லைங்க. நம்ம தான் அவங்க அவேராக இருக்கணும். ஏன்னா இப்போ நம்மளுடைய குழந்தைங்களை வந்து நம்ம தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஒரு ஒருத்தரும் அவங்களுடைய கிட்ஸுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும், ஓகே இது வந்து இப்படி இருக்குது, நீ வந்து பார்த்து நடந்துக்கோ, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, நீ வந்து சேஃபாக இருக்கணும். நம்மளுடைய குழந்தைங்களை நம்ம தான் சேஃப் பண்ணும், கண்காணிச்சிட்டே இருக்கணும். நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, அவங்களுடைய கிட்ஸை பார்த்துக்காம விட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு கண்காணிப்பும் நம்ம வளர்ப்பு முறை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஒரே ஒரு நிமிஷம், நம்ம வந்து இந்த படம் வந்து டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன் சார்பாக நம்ம தெரியும், ஒரு அருண்மொழி மாணிக்கம் சார் வந்து தயாரிச்சிருக்காங்க, ஏஎல் விஜய் அவர்கள் இயக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ஒரு 200 to 250 தியேட்டர்கள் தான் பிளான் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 350 தியேட்டர்கள், ஒரு ஒரு 2 நாளையில் இந்த தியேட்டர்கள் எப்படி அதிகமாகிடுச்சுன்னா, இந்த ஸ்கூல் பசங்க படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய சோசியல் மீடியாவில் நியூஸுகள் வந்துட்டுருக்குது. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு முதல் ஒரு குடும்பத்தோட ஒரு குட்டி சுட்டிகள்லாம் சேர்ந்து வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு எல்லா ஸ்கூல்லையுமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு இதை வந்து நாங்கள் மேக்ஸிமம் அவங்களுக்கு என்னென்ன செய்து கொடுக்கணுமோ அவங்களை அவைலபிலிட்டி செய்து கொடுக்கணும். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம பாலோகு பிரின்ஸிபால்கிட்ட கேட்டோம், அவங்க உடனே பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணுங்காக வந்து பேசியிருக்கோம். ஒரு என்ஜாயபிள் படமாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம். என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ரஜினி சார் படம், ஒரு ராஜா சின்ன ரோஜா மாதிரி ஒரு நல்ல நல்ல பசங்களுக்கான ஒரு படங்கள் வந்தது இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு சின்ன பசங்க ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து ரசிப்பாங்க சார். அப்படி ஒரு படமாக எடுத்திருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கிறது தான் இதனுடைய மேட்டர். இதுக்கு அடுத்தபடியாக இந்த இன்றைக்கி நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா, பொள்ளாச்சியில் பண்ண சம்பத்துக்கு பிறகு நிறைய இடங்களில் இந்த மாதிரி பண்ணணும்னு நிறைய சமூக ஆர்வலர்கள்லாம் முன்னுக்கு வந்திருக்காங்க. எங்களுடைய சார்பாக என்னென்னா, தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் இருக்காங்க,
ரஜினி சார் முதல் நிறைய கீழே இருக்கிற வர எல்லாருமே அவங்க ஜிவி பிரகாஷ் எப்படி முன்ன வந்து செய்கிறாரோ அதேமாரி மற்றவங்களும் பண்ணணும். அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரசிகர் மன்றங்கள் மூலமாக சிசிடிவி கேமராக்கள் கொடுத்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும். அதுங்க விழிப்புணர்வு வந்தால் தான் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடக்காதுங்கிறது எல்லாருடைய எண்ணமும். தயவுசெய்து அதற்காக நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சிறு பசங்கள் இருக்கும் பெரிய கல்லூரி குடிய மாணவர்கள் இருக்கும் அதுவும் ட்ரக்ஸ் மூலியமாக தான் வந்து சில காரியங்கள் வந்து செய்ய முடியாத காரியங்கள் கூட செய்கிறாங்க. டெஃபினட்டாக நம்ம கேம்பஸையும் நம்ம வந்து டெஃபினட்டாக பார்த்துக்கணும். என்னென்ன இந்த மாதிரி சில என்ன சொல்கிறது சமூகத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க வந்து ஒரு கேம்பஸில் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்குலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க காலேஜஸில் நான் நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுவும் வந்து வி ஹவ் டு பி வெரி கண்காணிப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு அது ரொம்ப சாதாரணமாக லைட்டாக நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். 100% இங்கே தான் இல்லை பேரண்ட்ஸ் வந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இதனால தான் நாங்கள் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறோம். குவாலிட்டி டைம் அப்படின்னா ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்கலாம் ஆனால் என்ன செய்யணும் ஈவினிங் குழந்தை வீட்டுக்கு வந்தோடனே அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையாக இருந்தால் எல்லாமே குழந்தை அதை வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு அந்த ஏஜ் வைஸ் டிஸ்கிரிமினேட் பண்ணவே கூடாது. குழந்தை மாதிரி அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு அவங்க வந்து குழந்தை அந்த குழந்தைகிட்ட என்ன பேசணும்னா இன்றைக்கி உன் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்லிப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை ஒரு குழந்தையை புஷ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அல்ல சாப்பிடலாம் பரவாயில்ல இல்லை எனக்கு நீங்கள் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த மாதிரி என்ன நடந்ததோ ஏ டு இசட் ஈவினிங் பேரண்ட்ஸ் வந்து பொறுமையாக உட்காந்து குழந்தைங்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அது இது எல்லாமே அவாய்ட் ஆகிடும். பேரண்ட்ஸ் வந்து வில்லிங் இயர்ஸ் அவங்க சொல்கிறத புரிஞ்சு அதுக்கு நம்ம எப்படி என்ன ஆக்ட் பண்ணலாம் அவங்க ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் தைரியமாக கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து தைரியம் கொடுக்கணும். இப்போ நான்லாம் என்னோடய குழந்தை ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த குழந்தைகிட்ட டெய்லி மார்னிங் என் ஒய்ஃப் அவங்களுக்கு குளிக்க வைக்கிறப்ப அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க நான் ஈவினிங் போனப்போ நான் அங்கே வந்து பிரின்ஸிபலாக இருக்கிறதில்ல ஒரு பேரண்ட்டாக இன்றைக்கி உன் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு எந்த டீச்சர் பேசுனாங்க எந்த ஸ்டூடெண்ட்டை நீ புஷ் பண்ண எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னவா கொடுத்த உன் ஃப்ரெண்டு யார் இன்றைக்கி ஏதாவது புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்தியா அப்படிங்கிற மாதிரி பேர் இந்த மாதிரி குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நம்ம எல்லோரும் இப்போ வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி நிகழ்வுகள் நடக்கவே நடக்காதுங்கிறது ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ சார். இல்லைங்க ஃபஸ்ட்டு விஷயம் எஜுகேஷனில் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து ஆரம்பிக்கணுங்க. அதேமாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக வந்து இப்போது பேரண்ட்ஸ்க்கும் கிளாஸஸ் வந்து ஸ்கூலில் ஆஃபர் பண்ணணும். அதாவது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து மீட் பண்ணணும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டுடைய க்ரோத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கண்காணிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க சொல்கிற மாதிரி டெய்லி ஸ்கூல் போயிட்டு வராங்களா என்ன நடக்குது யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன பழகணும் யார் யார் உங்ககிட்ட பழகிறாங்க இது கண்காணிப்புன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எஜுகேஷன்லாகவும் நம்ம ட்ரெயின் பண்ணணும் பேரண்ட்ஸ்க்கும் அந்த கிளாஸஸ் எடுக்கணும். ஒரு டெஃபினட்டாக அரசு வந்து செக்ஸ் எஜுகேஷனை வந்து அதுமாதிரி குட் டச் பேட் டச் பற்றி கிளாஸஸ் டெஃபினட்டாக கவர்மெண்ட்லேருந்து எடுக்கணும் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் வந்து வலியுறுத்துகிறேன். சார் அந்த சினிமா துறைக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது மற்றவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க டெஃபினட்டாக வந்து என்ன சொல்கிறது எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. நாட் ஓன்லி சினிமாங்க சினிமானே இல்லை எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்குது மீடியாவுக்கு இருக்குது பத்திரிகைக்கு இருக்குது உங்கள் ராப்பருக்கு இருக்குது நீங்கள் 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 போடுற ரேப்பர்ஸில் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை நம்ம கண்காணித்து ஒரு ஒரு மினிமமாக நம்ம அதுக்கான என்ன சொல்கிறது சில ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இவ்வளோ வந்து ஒரு ஒரு நல்ல பொசிஷனில் மக்கள் கொண்டு போய் வச்சுருக்காங்க என் சைட்லேருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு எஃபர்ட் தான் என் சைட்லேருந்து நான் ஒரு குரல் கொடுக்குறேன். நம்ம வந்து குரல்கள் வந்து எழுப்பப்படலைன்னா அவங்களுடைய என்ன சில பொறுப்புகள் உணரப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் நான் ஒரு க்வெஸ்சன் எழுப்புறேன்னா ஒரு 100 பேர் என்னை பார்த்து க்வெஸ்சன் எழுப்புவாங்க அப்போ வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும். அது ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு என் சைட்லேருந்து நான் பண்ணுறேன். எல்லாருமே ஓட் பண்ணுங்கள் இந்த வாட்டி ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதேமாதிரி உங்கள் தொகுதியில் யாருக்கு நீங்கள் ஓட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுட்டு ஓட் பண்ணுங்கள். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் செஞ்சுருக்காங்களா இல்லையா ரொம்ப தெளிவாக ஓட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஓட்டிங்கிறது நம்ம ரேண்டமாக ஓட் பண்ணக்கூடாது. அதுமாதிரி ஓட் பண்ணாமல் இருக்காதிங்க 100% எல்லோரும் ஓட் பண்ணுங்கள். ஒரு 100% ஓட்டிங் இருக்கணும்னு நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி யாருக்கு ஓட் பண்ணுறீங்கன்னு ரொம்ப தெளிவாக படித்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஓட் பண்ணுங்கள். இதான் என்னுடைய வேண்டுகோள். 100% வாக்குக்கு என்ன தேவைன்னு அந்த எண்ணம் தாங்க தேவை. அது எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதை சொல்லணும் நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும் எல்லாருமே அது போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஓட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருக்கு ஓட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரேண்டமாக ஓட் பண்ணக்கூடாது. அவங்கள பற்றி கொஞ்சம் படிக்கணும் அவங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றினாங்களா நமக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு க்ளீனாக ஒரு முக்கியமான ஏன்னா ஒரு லீடர் செலக்ட் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் யோசிச்சு செலக்ட் பண்ணுங்கள். யாருக்கு ஓட் பண்ணலாம் யாருக்கு ஓட் போடலாம் நம்ம ப்ராபகண்டா பண்ண முடியாது. பட் டெஃபினட்டாக வந்து ஒரு
நல்லவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள், மாற்றம் வேணும்னு நான் நினைக்கிறேன்.